हाय फ्रेंड्स इप्पा वंदे इंद कोड़े मिनी बास्केट बिस्केट कोड़े की नम्म वंदे एप्पड़े हैंडल पोड़लांगरदा पाकलां अदुक्कु ना रेंडु वायर एड़ुत्तु वच्चिरुक्कें रेंडु वायरुम नाल अडियिल एड़ुत्तिरुक्कें पारुंगा ओर अडी रेंडु अडी मूणु अडी नाल अडी नाल अडियिल रेंडु वायर एड़ुत्तु वच्चिरुक्कें रेंडु कलरलयुमे ओर ओर वायर एड़ुत्तु वच्चिरुक्कें नाल अडियिल नाल अडी ओर साइड नम्म पोट्टुट्टोम इदु मिनी बास्केटनाल नम्म वंदे ओर इदा போட்டால் போதும் நம்ம கரெக்டாக அந்த கணக்கு தெரியணும்லாம் இல்லை. பாருங்கள் நான் இந்த சென்டர் பார்த்து நான் போட்டிருக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடு போட்டுக்கலாம். ஏன்னா இது மினி பேஸ்கெட் தானே, சின்ன கூடை தானே, அதனால நம்ம ஒரு குத்தி மதிப்பில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஒயரை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டு ஒயரை எடுத்துக்கோங்க. எடுத்து இப்படி திருப்பிக்கலாம், நம்மளே பார்த்து திருப்பிக்கலாம் இந்த கூடை. இப்போ நம்ம எப்படி கனெக்ட் பண்ணலான்னா பாருங்கள். இப்போ நம்ம இந்த இடத்துல போட்டுக்கலாம். இப்போ இது வந்து நமக்கு சென்டராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இது பார்க்குறப்ப உங்களுக்கு கொஞ்சம் நல்லா நீட்டாக அழகாக தெரியுது பார்த்திங்களா. ஹேண்டிலும் கொஞ்சம் இதாக இருக்குது, அதனால் இது நம்ம வந்து இதாக சென்ட்ரு, இது பக்கத்தில் நம்ம போட்டுக்கலாம். இது வந்து சின்ன பேஸ்கெட்னாலும் நீங்கள் அந்த மாதிரி கனெக்ட் பண்ண தேவையில்லை, கொஞ்சம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இதாக இருந்தால் சரி. இப்போ நம்ம இந்த இடத்துல ஆரம்பிக்கலாம். ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா இந்த சைடு இந்த பக்கம் ஆரம்பிச்சிருப்போம், அதனால் நம்ம இந்த சைடு இந்த பக்கம் ஆரம்பிக்கலாம். இந்த ரெண்டு ஒயரையும் இது வந்து பிஸ்கெட் நல்லா பெருசாக ஒரு பாக்ஸு, அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி க்ராஸாக தான் வரும். இப்படி ரெண்டு ஒயரை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஈவனாக வச்சுக்கோங்க, ஈவனாக சேமாக வச்சுக்கோங்க. சேமாக வச்சுட்டு இப்போ நம்ம பிங்க் ஒயர் எடுத்து மேலே வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இப்படி திரும்பி இருக்குல்ல, திரும்பின பக்கத்தை இப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சு சொர சொரன்னு இருக்கிற பக்கம் உள்ளே இருக்கணும், சைனிங்காக இருக்கிற பக்கம் வெளியே இருக்கணும், ரெண்டு ஒயர்லேயுமே இருக்கணும். கரெக்டாக பார்த்துக்கோங்க. சேமாக அதே மாதிரி இந்த நாலு ஒயரும் ஈவனாக இருக்கணும், ஏன்னா மேலே அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக வரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து பிங்க் ஒயர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த ஒயர் எப்பவும் கீழே தான் இருக்கணும், ரைட் ஒயர் மேலே தான் இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் இந்த இது. அதே மாதிரி இந்த ஒயருக்கு பார்த்திங்களா, இந்த ஒயர் நம்ம இப்படி கீழே கொடுத்துக்கலாம். கீழே கொடுத்துட்டு இந்த ப்ளூ கலர் ஒயர் இருக்குது பார்த்திங்களா, இப்போ நம்ம இந்த சைடு ஒரு ஒயர் கீழே இருக்குது, ஒரு ஒயர் மேலே இருக்குது, இன்னொரு ஒயர் சென்டரில் இருக்குது. இதை பார்த்திங்கன்னா இப்படி நம்ம மேலேயும் கொடுக்க முடியாது, கீழேயும் கொடுக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, மேலே கொடுத்துட்டு கீழே இப்படி இந்த ப்ளூ கலர் ஒயர் கீழே கொடுக்கணும். நல்லா பாருங்கள், புரியுற மாதிரி சொல்கிறேன். ஆல்ரெடி இந்த ஒயர் ரெண்டும் ப்ளஸ் மாதிரி இருக்குது. இந்த ஒயர் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒயர் கீழே கொடுத்துட்டோம். இப்போ இந்த ஒயரை இப்படி நம்ம கொடுக்க முடியாது, அதனால் என்ன பண்ணணும்னா இந்த ஒயருக்கு பிங்க்குக்கு மேலே கொடுத்துட்டு ப்ளூக்கு கீழே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதுவரை நீங்கள் நல்லா டைட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இதாக தான் இருக்கும், அப்புறம் போக போக ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இந்த ரெண்டு ஒயர் இருக்குது பார்த்திங்களா, இந்த ரெண்டு ஒயருக்கு சென்டரில் இந்த பிங்க் ஒயரை கொடுத்துக்கலாம். இப்படி கொடுத்து இப்படி எடுத்துக்கலாம், மேலே இப்படி எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்படி எடுத்துட்டு திருப்பிக்கோங்க. இப்போ பார்த்திங்களா, அதே மாதிரி லூஸ் விட்டாலும் மறுபடி டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக வரும். இப்போ இந்த ரெண்டு ஒயருக்கு பார்த்திங்கன்னா, இந்த ரெண்டு ஒயர் தனித்தனியாக இருக்குது பார்த்திங்களா. இப்போ இந்த பிங்க் ஒயர் எடுத்து இந்த ரெண்டு ஒயருக்கும் சென்டரில் விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடு பாருங்கள், ரெண்டு ஒயரும் தனியாக இருக்குது பார்த்திங்களா. இப்போ இந்த ப்ளூ கலர் ஒயரை எடுத்து இந்த சென்டரில் கொடுத்து இப்படி வெளியே எடுத்துக்கலாம். இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே போடணும், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு டைம் ரெண்டு டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் பிகினஸாக இருந்தால் என்னோடய சேனலில் போய் பாருங்கள், பிகினஸ்க்காகவே நான் போட்டிருக்கேன் வீடியோஸு, எப்படி பழகிறது, அதுக்கப்புறம் எப்படி நம்ம கூடல ட்ரை பண்ணுறதுங்கிறது நான் வீடியோவில் போட்டிருக்கேன். என்னோடய சேனலில் போய் பார்த்துக்கோங்க, பேலிஸ்டில் போய் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி. நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக்காக இருந்தீங்கன்னா இப்போ தான் உங்களுக்கு இதை பற்றி தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பிட்டு ஒயர் எடுத்து இது மாதிரி போட்டு பழகிக்கோங்க. பழகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கூடையில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இவ்வளோ தான் ரொம்ப ஈஸி. நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறப்ப வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
பாருங்கள் இந்த ரெண்டு ஒயருக்கும் சென்டரில் கொடுக்கலாம். ஜடை பின்ற மாதிரி தான், ஆனால் இது வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும். கரெக்டாக கொடுத்தா கரெக்டாக வரும். நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் இவ்வளோதான். இப்போ இந்த ஒயரு நல்லாவே தெரியும் பாருங்கள், இந்த ஒயர் தனியாக தெரியுது. அதை எடுத்து நம்ம இதை இந்த ரெண்டு ஒயருக்கு சென்டரில் விட்டு நீங்கள் உடனே திருப்பிடுங்க. இந்த பக்கம் இப்படியே வச்சுட்ருக்காதீங்க, உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிரும். இப்படி திருப்பிக்கோங்க, திருப்பிட்டு இப்படி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபுல்லாகவே போட்டுட்டோம். இது எப்படி ஈவனாக இருக்கான்னு பார்க்கலாம். நீங்கள் எப்படி செக் பண்ணிக்கோங்க. இப்படி நம்ம இந்த இடத்துல தான் கொடுக்க போகிறோம். இந்த இடத்துல வச்சுட்டு இப்படி நீங்கள் லென்த்து இழுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக இருக்குதா, எச்சாக இருக்குதா என்னென்னு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த சைடு நீங்கள் இப்படி கீழே வைக்காமல் இதில் உள்ளே செருகி விடாமல் இப்படி ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அளந்து கரெக்டாக எப்படி இருக்குதுன்னு ஒரே லென்த்து அளந்துக்கோங்க. இப்போ இந்த லென்த் எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நான் இந்த இடத்துல இப்படியே வச்சு சொருகும் இப்படியே உள்ளே விட்டுக்கலாம். பாருங்கள் இந்த நம்ம இந்த சைடு எப்படி கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் இந்த மாதிரி உள்ளே கொடுத்துக்கலாம். பாருங்கள் இப்படி திரும்புகிற பக்கம் வச்சுக்கலாம். சொர சொரன்னு இருக்கிற பக்கத்தை மடக்கி விட்டுட்டு இப்படி திரும்புகிற பக்கமாக வச்சு அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக தெரியும். பார்த்திங்களா நீட்டாக தெரியுது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா உள்ளே வச்சு இப்படி ஒரு நாட் போட்டுக்கோங்க. இது சின்ன கூடனால நம்மளால் போட முடியாது. இப்போ என்ன பண்ணலான்னா இப்போ திருப்பிக்கலாம். இப்படி நம்ம திருப்பிக்கலாம். எப்படி நம்ம ஃபினிஷிங் பண்ணுறதுக்காக திருப்பணும் பார்த்திங்களா, அது மாதிரி இப்போ திருப்பிக்கலாம். திருப்பிட்டு நல்லா சொருகி விட்டுட்டு மறுபடியும் திருப்பிக்கலாம். சின்ன கூடனால கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்துருப்புங்க. இப்போ திருப்பிட்டாங்களா, இப்போ திருப்பிட்டு இந்த இது இதில் வந்து நீங்கள் நாட் போட்டுக்கோங்க. ஏன்னா இது நம்ம வந்து பிஸ்கட் நாட் வந்து எல்லாமே பெரிய பெரிய கேப்பாக இருக்கும், அதனால் நீங்கள் உருகிட்டு வந்துடும். இந்த இதில் ஒரு ஒயரை மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு ஒயரை மட்டும் எடுத்துட்டு இந்த சைடு பாருங்கள் இந்த மாதிரி கொடுத்து கீழே அந்த கேப் வழியாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை அப்படியே சொருகி விட்டுக்கோங்க. ஏன்னா இந்த ஒயர் வந்து இப்படி வெளியே தனியாக தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஒயரு நம்ம உள்ளே கொடுத்து எடுத்துடுறோம். இது சின்ன பேஸ்கெட்னால நீங்கள் ஒரு ஒயர் கொடுத்தாலே போதும், ஒரு சுற்று சுற்றுனாலே போதும். பெரிய கூடையாக இருந்தால் கண்டிப்பாக ரெண்டு சுற்று சுற்றணும், அப்போ தான் ஸ்டிஃபாக நிற்கும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சொருகி விட்டுட்டோம். இப்போ இது எல்லாத்தையுமே சொருகி விட்டுடலாம். ரொம்ப ஈஸி தான். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சொருகி விட்டாச்சு. இது எந்த ஃபோர்ஸில் உங்களுக்கு சொருகிறதுக்கு எந்த எப்படி எசவாக இருக்குதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சொருகி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக ஃபினிஷிங் ஆனால் சரி. ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் நல்லபடியாக உங்களுக்கு நல்லா எடுத்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் எது இருந்தாலும் கமெண்டில் கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக சொல்கிறேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்ஸ் எப்போவுமே நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தேன் பார்த்திங்கன்னா, இந்த சைடும் இது மாதிரி நம்ம நாட் பண்ணிக்கலாம். நாட் பண்ணிவிட்டு ஒரு ஒயர் எடுத்து இதுக்கு நேராக வச்சுக்கலாம். பாருங்கள் இதுக்கு நேராக வச்சு இப்படி உள்ளே விட்டு சொருகி எடுத்துக்கலாம். நான் பெரிய கூடை போடையில் உங்களுக்கு நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன். இது சின்ன மினி பேஸ்கெட் கூடனாலும் உங்களுக்கு சரியாக தெரியல, பெரிய கூடையில் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதையும் பாருங்கள். இன்னும் நான் போடுறேன் வீடியோ. அதே மாதிரி இந்த சைடும் நம்ம சொருகணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஒயர் பத்தாது,
விட்டு ஒயர் இருந்துச்சுன்னா அதை எடுத்து சொருகி விடுங்க. விட்டு ஒயர் இல்லை இப்போ என்கிட்ட. நான் உங்களுக்காக வீடியோ வந்து கீழே எடுத்தேன், ஒழுங்காக சரியாக வரல, வீட்டில் இருட்டாக இருக்குது, அதனால் நான் மேலே வந்து மெத்தையில் வந்து எடுத்துருக்குறேன் உங்களுக்கு வீடியோ. அதனால் நான் ரெண்டு ஒயர் தான் எடுத்துகிட்டு வந்தேன், விட்டு ஒயர் எடுத்துகிட்டு வரல. நான் இதுக்காக செப்பரேட்டாக தனியாக உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இது மாதிரி ஃபுல்லாக சொருகி விட்டுட்டு திருப்பிக்கலாம். போடலே நீங்கள் பிஸ்கட் நாட் கொஞ்சம் டைட்டாகவே போட்டுக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி இது கேப் நிறையா இருக்கிறனால நமக்கு வந்து சொருகிறதுக்கு இதாக இருக்கும். விட்டு ஒயர் இல்லை, இருந்தால் அந்த சைடும் போட்டுடலாம். பார்த்தீங்களா இப்போ இந்த தனியாக தெரியுது பார்த்தீங்களா, இதுக்காக தான் சொல்கிறேன் விட்டு ஒயர் வேணும்னு சொல்லி. நான் போய் கீழே எடுத்துகிட்டே வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், கையோடு உங்களுக்கு போட்டு காமிச்சிடலான்னு. பாருங்கள் இந்த இடத்துல இப்படி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இப்படி ஒயரை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ இந்த சைடு இப்படி உள்ளே விட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது சின்ன மினி பேஸ்கெட்னால நீங்கள் ஒரு சுற்று சுற்றினாலே போதும். இந்த மாதிரி சொருகி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஒயர் நான் பெரிய ஒயராகவே எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், நீங்கள் அளவாக சொருகி விட்டுட்டு மீதியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த சைடு நம்ம டைட்டாக இழுத்து டைட்டாக இழுத்துக்கோங்க, லூஸாக தான் இருக்கும். இப்படி டைட்டாக இழுத்து இப்படி நம்ம பாருங்கள் இந்த மாதிரி இழுத்து டைட்டாக இழுத்து போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து பிஸ்கட் நாட்னால டைட்டாக ஆகாது, அதனால தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் மறுபடியும் கூட இப்படி சொருகியே விட்டுக்கலாம் ஆப்போசிட் சைடு. அதே மாதிரி இந்த சைடு நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் இந்த பேஸ்கெட் போட்டாலே உங்களுக்கு ஐடியாஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த வீடியோ நான் ஃபுல் வீடியோ அப்ளை பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். நான் பார்ட் ஒன் பார்ட் டூ அந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ ஃபுல்லாக போட்டுட்டோம், போட்டு திருப்பிக்கலாம், திருப்பிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃபுல்லாகவே போட்டுட்டோம் பாருங்கள். நான் இந்த ஜாயிண்ட்டு தான் நான் உங்களுக்கு காமிச்சேன், ஒயர் வச்சு சொருக்கலான்னு. இதில் ரெண்டு சுற்று மூணு சுற்று சுற்றலாம், நான் ஒரு சுற்று மட்டும் போட்டிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.